அரங்கர் டிவில இருந்து நான் உங்கள் திவ்யா வாரம் வாரம் ஐயாவை பாக்கிறதுக்கு நிறைய அன்பர்கள் வந்துட்டுருக்காங்க வந்திருக்கக்கூடிய அன்பர்கள் கிட்ட எல்லாம் அவங்க வாழ்க்கையில நடந்த அனுபவத்தெல்லாம் எல்லாம் கேட்டு தெரிஞ்சிட்டு இப்போ ஒரு அன்பர் வந்திருக்காங்க வாங்க அவங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் அம்மா உங்க பேருங்க ஐயா என்னுடைய பேரு மா மேகநாதன் நீங்க எங்க இருந்து வரீங்க நான் பரமக்குடியிலிருந்து வரமா உங்களுக்கு ஓங்காரக்குடியில் எப்படி தெரியும் ஐயா நான் வந்து ப பரமக்குடியில் இருக்கக்கூடிய அழகப்பா பல்கலைக்கழக உறுப்பு கல்லூரியில் வந்து பேராசிரியரை பணிபுரிகிறோமா கடந்த நான்கு ஆண்டுகளாக வந்து பார்த்திங்கன்னா என் குடும்பத்தில் அதிகமான பிரச்சனைகள் இன்னொன்று பார்த்தீங்கன்னா வேலை வாய்ப்புன்றது மிகப்பெரிய கஷ்டமாக இருந்துச்சு அப்பொழுது என்னுடைய சக நண்பர் என்னுடைய இளங்கலையில் படித்த ஒரு சக நண்பர் வந்து எனக்கு இந்த மாதிரி வாங்க தொள்ளறே இந்த மாதிரி ஐயாவை சந்தித்தேன் அப்படின்னா நம்மள்ட இருக்கக்கூடிய கர்ம வினைகள்லாம் கஷ்டமெல்லாம் தீர்ந்து நம்ம ஒரு அமைதி நிலை அடைய முடியும் அப்படின்னு சொல்லி சொன்னதனால நான் இங்கே ஐயாவை தேடி குடிலுக்கு வந்திருக்கேன் வந்து பார்த்தப்போ முதல் முதல்ல பார்த்தப்ப உங்களுக்கு எப்படி இருந்துச்சு இல்லையா வித்தியாசமாக இருந்துச்சு எனக்கு பிடிச்ச விஷயமே என்னென்னு பார்த்தீங்கன்னா ஐயாவுடைய கருத்துக்கள்லேயே வந்து அன்னதானம் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம் ஒருத்தர் பசி ஏற்படும் பொழுது அந்த பசியை தீர்க்கணும் அதில் வந்து மிகப்பெரிய தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம் எனக்கு வந்து ரொம்ப ஈர்த்துச்சு அதனால் அதை நான் செய்யும் தொடர்ந்து நான் செஞ்சுக்கிட்டே இருக்கேன் அதனால் எனக்கு மன அமைதி கிடைக்கிது இப்போ நான் அதிகமாக கோவப்படக்கூடிய சூழலேருந்து இப்போ நான் ரொம்ப அமைதியாக இருப்பேன் எந்த விஷயத்துக்கு அதிகமாக கோவப்படாமல் அமைதி நிலை அடைஞ்சிருக்கேன் இப்போ

பழங்களும் நம்மளுக்கு கடைபெறும் அப்படின்னு சொல்லி சொல்லி இருக்காங்க சரிங்கய்யா நீங்கார குடியில பத்தியும் ஐயாவை பத்தியும் நிறைய அன்பர்கள் கிட்ட சொல்லி கண்டிப்பா கண்டிப்பா தொடர்ந்து நான் சொல்லிக்கிட்டே வரேன் இப்பவும் நான் வந்து என்ன செஞ்சுட்டு வலியுறுத்தி சொல்லிட்டே வரேன் உண்ணாதீங்க அது வந்து மிகப்பெரிய பாவம் ஏன்னா நம்மளுக்கு வந்து புலால் உண்ணதுனால மற்ற உயிரை கொன்று நம்ம அதை சாப்பிடுவது மனித ஆரறிவு படைத்த மனிதனுக்கு தர்மமான விஷயம் அல்ல அப்படின்ற விஷயத்தை நான் வலியுறுத்தி சொல்லிக்கிட்டே வரேன் ஒரு சில பேர் நண்பர்கள் வந்து வரதுக்கு தயாரா இருக்காங்க அவங்க தற்சமயம் என்ன செய்யணும் அந்த தான அன்னதானம் அப்படின்ற விஷயத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து செஞ்சிட்டு வராங்கம்மா சரிங்க ஐயா ஐயாவை வந்து முருகப்பெருமானோட கல்கி அவதாரம் சொல்றாங்க அதை நீங்க எப்படி உணர்ந்தீங்கன்னு பார்த்துட்டு மக்களுக்கு சொல்லுங்க கண்டிப்பாமா எப்படின்னா ஒரு அதற்கு த மனிதனுடைய நலனுக்காக சமூகத்துடைய நலனுக்காக தொடர்ந்து என்ன செஞ்சுட்டு வரார் ஐயா அப்படின்னா பல போதனைகளை சொல்லிகிட்டே வர பல உண்மை நிகழ்வுகளை சொல்லிகிட்டே வராங்க இதை கடைப்பிடிக்கிறதுனால உலகத்தில் ஏற்படக்கூடிய இப்போ தற்போது நேர்ந்துக்கூடிய தொ கொரோனா தொற்றிலிருந்து அதில் இப்போ இன்னி வரக்கூடிய என்ன தொற்று ஏற்பட்டாலும் சரி அதில் தன்னை தமிழகத்தை காத்து ஐயா வந்து மிக நீண்ட நெடிய பா வாழ்க்கையை சேவையாக செஞ்சுட்டு வர்றாருங்க சரிங்க ஐயா நீங்கள் நிறையா ஆன்மீக ஸ்தலத்துக்கெல்லாம் போயிருப்பீங்க அங்கே இருக்கிறதுக்கும் ஓங்கார குடிலுக்கும் என்ன வித்தியாசம் பார்க்குறீங்க நான் ஆன்மீக ஸ்தலத்துக்கு போனால் எல்லா இடங்கள்லையும் வந்து ஒரு பா எடுத்துக்காட்டு ஒரு பொருட்களை கொண்டு போறோம் அப்படின்னா அதை பாதுகாக்கிறது மிகப்பெரிய கஷ்டமா இருக்கும் ஆனா ஓங்கார குடிகளுக்கு இது இதுக்கு முன்னாடி நான் வந்து நாலு ஐந்து முறை வந்துட்டேன் இங்கே வந்துட்டு எந்த பொருளை எந்த இடத்துல வச்சாலும் சரி அது பாட்டில் இருக்கு நம்ம வாழ்ல ஆன்மீகத்தில் முழுமையாக அதை நம்ம ஈடுபடுத்தி கொள்றதுக்கு மிகப்பெரிய ஒரு உந்துதலாக நம்மளுக்கு இருக்கு ஊக்குவிக்கக்கூடிய வகையில இருக்கு சரிங்கய்யா ஓங்கார குடியில் வந்ததுக்கு அப்புறம் தான் என் வாழ்க்கையில இந்த ஒரு மாற்றம் நடந்துச்சு அப்படின்னு ஏதாவது ஒரு மாற்றம் வந்து எங்களுக்காக சொல்லுங்க மே முதன்மையாக சொல்லணும் அப்படி சொன்னா நான் என்னுடைய முதல் மனைவி காதல் திருமணம் சொல்லும்போது அவங்க தவறிட்டாங்க அதுக்கப்புறம் வந்து இரண்டாவது திருமணம் பண்ண வேண்டிய கட்டாயத்துல பண்ணு அப்போ வந்து எனக்கு வந்து குடும்ப வாழ்க்கையில் அப்படின்ற ஈடுபாடு இல்லாமல் ஆயிடுச்சு அப்போ ஐயாட்ட வந்ததுக்கு பிறகு பாத்தீங்கன்னா அதிகமான கோபதாபங்கள்னால குடும்ப பெரிய பிளவு ஏற்படக்கூடிய சூழல் வந்ததை என்ன செஞ்சுன்னா ஐயாட்ட வந்ததுனால அது இப்போ சுமூகமாக வந்து பார்த்தா என்னோட எனக்கு ஒரு பையன் இருக்கேன் அவன் மூன்றாவும் படிச்சுக்கிருக்கேன் இப்போ நல்ல முறையில் வந்து என்னோட ரொம்ப இணக்கமாக இருக்காங்க என்ன வருவாய் அதை வச்சு இணக்கமான முறையில் குடும்ப வாழ்க்கை போகுது இதே மிகப்பெரிய மகிழ்ச்சியாக நான் நினைக்கிறேன் ஐயா அவங்க வாழ்க்கையில் நடந்த எல்லாம் எங்களுக்கு ஆசனத்துக்கு ரொம்ப நன்றி நன்றி ஒங்கடா குடிகள் ஐயா புகழ் எப்போதும் ஒங்கன்னு மக்கள் எல்லாரும் நலம்பற்ற வாழ வாழ்த்துக்கள்